ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பவர் பேங்க் எம்டி கேஸை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பவர் பேங்க் எப்படி நம்ம வாங்குற, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எங்கே இந்த பேட்டரியெல்லாம் நம்ம எடுக்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த லேட்டஸ்டான வீடியோ வந்து வந்திருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எம்டி கேஸ். இது நமக்கு ஆன்லைன் ஷாப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம நார்மலாக மற்ற ஷாப்புகளில் அவைலபிள் இருக்காது. ஏன்னு சொன்னால் இது எம்டி கேஸாக தானே வருது, அதனால் நம்ம ஃபுல் பேக் இல்லை தானே, அதனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்ஸ் பேட்ரி போட முடியும். 2.2 ஆம்பியர் ஒரு 3.5 ஆம்பியர் ஏதாவது நம்ம 20,000 mAh வரைக்கும் நம்ம இந்த கேஸை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். நம்ம பேட்ரி போடுறத பொறுத்து அது டிஃப்ரெண்ட் ஆகும். பேட்ரி மில்லி ஆம்பியர் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஆம்பியர் 2 USB போர்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்க மைக்ரோ யூஎஸ்பி போர்டு கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்டு கொடுத்துருக்காங்க, எல்இடி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 வோல்ட் 2.1 ஆம்பியர் பார்த்துங்க. இதில் உங்கள் சார்ஜிங் எவ்வளோ இருக்குங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னால், நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் $5 இது நான் வாங்கினேன். இது ஆன்லைன், நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். AliExpressல வாங்கியிருக்கேன். இது எந்த பேட்டரி போடலாம்னு சொன்னால் 18650 லித்தியம் பேட்டரி நம்ம யூஸ் பண்ண முடியும். 6 செல் யூஸ் பண்ண முடியும். நம்ம பேட்டரி எங்கேருந்து எடுக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தான் பேட்டரி. பழைய லேப்டாப் பேட்டரியிலேருந்து நம்ம எடுத்து பவர் பேங்காக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேஸை யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் இதை மாடிஃபை பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னு சொன்னால் இது முதல் நான் யூஸ் பண்ணினேன், பவர் பேங்காக தான் யூஸ் பண்ணினேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் யூஎஸ்பி போர்டு இருக்கு, பார்த்துங்க மைக்ரோ யூஎஸ்பி போர்டும் இருக்கும். எதுக்காக நான் இதை மாடிஃபை பண்ண போகிறேன்னு சொன்னால், நம்ம கரி பண்ணி போகிறதுக்காக ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி நான் இதை இதில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் இது ஒரு பவர் பேங்காக நமக்கு ஒரு பெக்காக நம்ம காட்டும். அதனால் இந்த பவர் இந்த பேட்டரி இதில் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பேட்டரி இதை எல்லாத்தையும் நம்ம காட்டி எடுப்போம். பேட்டரியில் வோல்டேஜ் எல்லாம் இருக்கா, சரியாக இருக்குதா எல்லாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், பேட்டரி வோல்டேஜை செக் பண்ணுவோம். பாருங்கள், 4.3 வோல்டேஜ் இருக்கு. இதில் பாருங்கள், 4.12. இதில் பார்த்தீங்கன்னாலும் 4 வோல்டேஜ், 4.1. ஓகே, இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.2 ஆம்பியர் பேட்டரி, 4 ஆம்பியர் வரும் இந்த பேட்டரி எல்லாம் அப்படியே. இதில் நம்ம டோட்டலாக பார்த்தோம்னு சொன்னால் இதில் நிறைய எத்தனை ஆம்பியர் வரும் இதில் பார்த்தோம்னு சொன்னால், 13 ஆம்பியர் பேட்டரி நமக்கு, 13 ஆம்பியர் பவர் பேங்க் வரும். 13,000 mAh பவர் பேங்க் வரும். ஓகே, நம்ம இந்த பேட்டரியை இதிலேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான், நம்ம வோல்டேஜை செக் பண்ணியாச்சு. நீங்கள் வரணும்னு சொன்னால் கலர் டீட்டுக்கு ஒரு தரம், நீங்கள் வோல்டேஜை செக் பண்ணிவிட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் பேட்டரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். லேப்டாப் பேட்டரி கேஸிலிருந்து நான் அது முதல்ல பரலல் கனெக்ஷன் தான் கொடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், இதில் வோல்டேஜ் எல்லாம் எல்லா பேட்டரியையும் நான் செக் பண்ணுறேன். எல்லா பேட்டரியும் 4.1 வோல்டேஜ் அப்படி காட்டுது. எந்த நான் பரலலில் தானே இருந்த கனெக்ஷன்,
அதனால் எல்லாம் ஒரே வோல்டேஜ் தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், அப்படி கம்மியாக இருந்தால் வோல்டேஜ் 2.8 அந்த மாதிரி வோல்டேஜ் எல்லாம் இருந்தீங்கன்னு இருந்தால் நீங்கள் போடாதீங்க அந்த பேட்டரியை. அந்த பேட்டரியை எகைன் சார்ஜ் பண்ணுங்கள் செப்பரேட்டாக வச்சு. அது சார்ஜ் குறையும்னு சொன்னால் நீங்கள் அந்த பேட்டரி போட வேண்டாம். நல்ல பேட்டரி எல்லாம் செக் பண்ணி ஒரே அளவான வோல்டேஜ் இருக்கிற மாதிரி பேட்டரியை போடுங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களோட சார்ஜ் அப்படியே ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். எல்லா பேட்டரியும் ட்ரெயின் ஆகும். பேட்டரி ஒரு பேட்டரி ஷார்ட் இருந்தாலும் எல்லா பேட்டரியும் ட்ரெயின் ஆகிடும். ஏன்னு சொன்னால் நம்ம கொடுக்குற கனெக்ஷனே பரவாயில்ல. இப்போ நம்ம அந்த நம்மளோட சார்ஜ் பவர் பேங்க் கேஷில் நம்ம போடும்போது அது எல்லாம் பரவாயில்ல இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கேஷில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள் பேட்டரியை. ப்ளஸ் மைனஸ் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் பார்த்து சரியாக போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் பாருங்கள், இதில் எம்டி கேஷில் நான் டிஸ்பிளே கிளாஸை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் பேட்டரியை இன்சர்ட் பண்ண போகிறேன். அடுத்தது நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க, இதில் ப்ளஸ் மைனஸ் பேட்டரியை பார்த்து நீங்கள் அந்த கேஷில் இன்சர்ட் பண்ணணும். பேட்டரியை போடும்போது பார்த்துக்கோங்க, ரெண்டு சைடையும் நீங்கள் பாருங்கள். அதில் கார்பன் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கார்பன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சாண்ட் பேப்பரை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கோங்க, சரியாக கண்டக்ட் ஆகிற மாதிரி அந்த பின்னில். ஓகே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் போடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பவர் பேங்கோட டிஸ்பிளேயில் ஜீரோ தான் காட்டினிக்கு. ஏன் காரணம்னு சொன்னால் வோல்டேஜ் இருக்கி ஆனால் ஜீரோ ஏன் காட்டினிக்குன்னு சொன்னால் அதில் சிஸ்டம் ஐசி இன்னும் டிடெக்ட் ஆகலை. டிடெக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம பேட்டரியெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணணும், நம்ம ஒரு தரம் சார்ஜை இன்புட் பண்ணணும். சார்ஜ் இன்புட் ஆகும்போது அது சார்ஜ் இன்புட் ஆகி நம்ம அவுட்புட், அதாவது இன்புட் ஆகி வயரை ரிமூவ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே காட்டும். பாருங்கள், நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேட்டரியில் கார்பன் இருக்கும் கொஞ்சம் சைடில், அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சாண்ட் பேப்பர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் உங்களுக்கு சார்ஜ் போட்டு நான் உங்களுக்கு எப்படி அதில் டிஸ்பிளே பர்சன்டேஜ் காட்டுங்கிறத நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லா பேட்டரியும் இன்சர்ட் பண்ணிட்டேன். அதில் பார்த்து நான் அதில் பட்டனை ப்ரெஸ் பண்ணினேன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் பாருங்கள், ஜீரோ தான் காட்டுது. 0% தான் காட்டிகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் ஒரு தரம் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் என்ன எத்தனை வோல்டேஜ் எத்தனை பர்சன்டேஜில் பேட்டரி பேக்கப் இருக்கீங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நான் இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ எத்தனை பர்சன்டேஜ் வருதுங்கிறது பாருங்கள். இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகி இப்போ 95% இருக்குது. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம பேட்டரியில் வோல்டேஜ் 3.7 4.1 இருந்துக்கு ஃபுல் பேக்கப் இருந்தது. அதனால் நமக்கு 95% வந்துக்கு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டேன். 100% சார்ஜ் பண்ணிவிட்டு நான் மொபைலையும் சார்ஜ் பண்ணினேன். ஒரு மொபைலில் என்னோடய மொபைலில் 60% இருக்கும்போது நான் சார்ஜ் பண்ணேன். ஒரு ஃபுல்லாக இதில் பவர் பேங்க் ஃபுல் சார்ஜ் ஃபுல் 100% இருக்கும்போது நான் சார்ஜ் பண்ணதான் 10% கம்மியாக இன்றைக்கி குறைஞ்சிக்கி. ஓகே, பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது பவர் பேங்க். அதுக்கு இதுக்கப்புறம் இதில் லைட் எல்லாம் இதில் டார்ச் எல்லாம் வேலை செஞ்சிக்கி. எப்போ சார்ஜ் இன்புட் பண்ணினாமோ அதுக்கப்புறம் தான் இதில் ஃபுல் கண்ட்ரோல் சரியாக ஃபங்க்ஷன் சரியாக ஒர்க் ஆகும். இன்றைக்கி இதில் ஒரே தரமில் 2 சார்ஜ் பண்ண முடியும். 13 ஆம்பியர் 3.2 ஆம்பியர் பவர் பேங்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பவர் பேங்கில் பேக் கவரை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டிவைஸை சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். இது நார்மலாக நம்ம பின் டைப்பில் இருக்குதான். நம்ம வச்சு நம்ம எஃபெக்டை வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணால் லோக் ஆகிடும். அவ்வளோதான் அதில் பவர் பேங்கில் பேக் கவர் சிஸ்டம். ஜஸ்ட்டு நீங்கள் சரியாக அக்குரேட்டாக வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லோக் ஆகிடும். எந்த சைடில் லோக் மாடலில் தான் வச்சுருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நான் ஒரு டிவைஸ் அண்டை சார்ஜ் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்ட் மொபைல் எடுத்து நான் சார்ஜ் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம நார்மலாக இது ஆஃப் ஆன மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சார்ஜ் இன்புட் ஆகும்போது இதில் டிஸ்பிளேயில் எத்தனை பர்சன்டேஜ் பேட்டரி சார்ஜ் இருக்குங்கிறதும் காட்டுது. அதில் அவுட் ஆகுறதுங்கிறதும் அது இது டிஸ்பிளே ஆஃப் ஆகினது பொருள் அதில் காட்டிகிட்டே இருக்கும். நம்ம சார்ஜ் முடியும் வரைக்கும், சார்ஜ் முடிஞ்சோடனே இது நம்ம ரிமூவ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அதில் இது ஆஃப் ஆகிடும். நம்ம நார்மலாக அதில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குங்கிறத அதில் டிஸ்பிளே நார்மலாக காட்டும். பாருங்கள், இது ஆஃப் ஆகிட்டு அந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகினது போல் அவுட்டுன்னு மட்டும் காட்டும். அவுட்டுன்னு சொன்னால் சார்ஜ் ஆகிட்டு இருக்குங்கிறத மட்டும் காட்டிகிட்டு இருக்கும். ஓகே, 2.1 ஆம்பியர் அவுட்புட் கிடைக்கும். இதில் சார்ஜ் 2 போர்ட்லேயும் அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இதில் எல்இடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இது எல்இடி ஆன் ஆகும். பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஆஃப் ஆகிடும். அது ஒரு நாளைக்கு ஒரு 5 செகண்ட் பிடிச்சிங்கன்னு சொன்னால் ஆன் ஆகி 5 செகண்ட் பிடிச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.